இன்றைக்கி இட்லி பொடி எப்படி செய்யணும்னு பார்க்குறோம். இதுக்கு நான் வந்து ஒரு கப் வத்தல், காஞ்ச கருவேப்பிலை, அரை கப் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அரை கப் உளுந்து, ஒரு ஸ்பூன் பொரிகடலை, ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு, ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு எடுத்துருக்கேன். ஒரு காயம் எடுத்துருக்கேன், ஒரு சின்ன துண்டு காயம், அதை நீங்கள் நல்லா உடச்சி போட்டுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் வத்தலை போட்டுக்கோங்க. நல்லா இதை செவக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. கருகாம அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ அதில் கருவேப்பிலையும் பூண்டையும் சேர்க்க போகிறோம். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துருங்க. இப்போ அதில் இந்த பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். பருப்பெல்லாம் தனியாக வறுத்து ஆட் பண்ணணும். பொரிகடலை, கடலை பருப்பு, உளுந்து, துவரம் பருப்பு இதெல்லாம் தனியாக வறுத்து நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து இதையும் சேர்த்து வறுத்ததெல்லாம் சேர்த்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு தான் அரைக்கணும். ஒரு ஜாரில் போட்டு ஆறுனதும் அரைச்சிடணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை இப்போ நம்ம ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா அரைச்சிங்க. கொஞ்சம் சொர சொரப்பாகவே அரைச்சிக்கோங்க. இட்லி பொடி அப்படிங்கிறத நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இல்லைன்னா நல்லா பவுடராக வேணாலும் அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் செஞ்சது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.